வணக்கம். பட்ஜெட் விசாலம் என்ற குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிளீனிங் தான். கிளீனிங்கை பற்றின ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொன்றும் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. மர திங்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வீட்டில் இருக்கிற மர பீரோல் ஆகட்டும், கதவு, ஜன்னல் இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, மர கதவுகள், இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து நம்ம டீ போட்டுட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த சக்கை வேஸ்ட்டாக தூக்கி தூர போடுறது அதுதான். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதோட வந்து ஒரு 100 ml இல்லை 75 ml அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகரை சேர்த்துட்டு ஒரு 2 hours அப்படியே ரெஸ்டில் வச்சுருங்க. அந்த டீ தூள் இருக்கு இல்லையா, அந்த டீ தூளில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து நல்லா இறங்கும். அதுக்காக ஒரு 2 hours கூட வச்சிடலாம். அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த மாதிரி தான் வினிகர் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 hours அப்புறம் பாருங்கள், அதோட கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், 2 hours அப்புறம் பாருங்கள் அதோட கலர் எந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இப்போ இந்த வினிகரை வந்து நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக குக்கிங் வினிகர் கிடையாது, நார்மலாக க்ளீனிங்காக இது இருக்கும் இல்லையா வினிகர், அந்த வினிகர் தான், குக்கிங்குரியது கிடையாது. இதை நல்லா இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. இப்போ அதோட கலர் கூட பாருங்கள் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். டீ தூளை பொறுத்தில் வந்து உட் திங்ஸை வந்து நல்லா பாதுகாக்கிறதுக்காக தான் அது. இதோட நம்ம பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பேக்கிங் சோடா வினிகரோட ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஆகும். கொஞ்சம் அது வந்து இதாகட்டும், அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கட்டும். உடன் திங்ஸ்லாம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இதை நம்ம வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இது வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான திங்ஸ் தான், நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இது வந்து நம்ம நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கோ அதில் வந்து இதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பாட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் துடைக்கிறதுக்கு வந்து ஓல்டு சாக்ஸு, அப்புறவு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஆகட்டும் இல்லை காட்டன் கிளாத்து, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட் கிளாத், நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு டிஷர்ட் அந்த மாதிரி இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். சாக்ஸு, அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இதெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அதில் மேலே டஸ்ட் இருக்கிறத வந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் கூட பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அந்த கரெல்லாம் இருக்குது. இப்போ நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ண தான் செய்கிறேன், ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த பர்பஸும் இதில் கிடையாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டாலே நல்லா அதில் இருக்க அழுக்கு ஃபுல்லாக வந்துடும், உங்களுக்கு நீட்டாகிடும், நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இம்மிடியட்டாகவே தொடச்சிடலாம். இதுக்கு டைமிங்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வார்னிஷ் பண்ணியிருந்தால் அதில் அப்ளை பண்ணலாமா, வார்னிஷ் பண்ணியிருக்கிறதுலையும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சாக்ஸ் இந்த மாதிரி கிளாத் வந்து உங்களுக்கு அந்த இடையில இருக்கிறதெல்லாம் நல்லா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் நல்லா தொடச்சதுக்கப்புறம் அதோடய கலர் பாருங்கள் எந்த அளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் அப்படி தெரியணும், கடையில் இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை வேறு எந்த எண்ணெய்னாலும் சரி அதை அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் பார்க்குறப்ப வார்னிஷ் பண்ணி இருக்கிறப்ப எந்த மாதிரி ப்ரைட்டாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு டிப். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, வீட்டில் வந்து குட்டி பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சவுத்தில் க்ரையான்ஸ் வச்சு பென்சில் வச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான லிக்விட் நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப தேவையான பொருள் வேறு எதுவும் கிடையாது, நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு ப்ளஸ் பேஸ்ட்டு. எந்த பேஸ்ட் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த லிக்விட் வேணால் எடுத்துக்கோங்க. கிளாத்தும் அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டான கிளாத் எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஓல்டு டிஷர்ட் இந்த மாதிரி எதனால் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டையும் அந்த டிஷ் வாஷரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டும் நல்லா ஈக்குவலாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் எந்த கிளாத்தை வச்சு துடைக்க போகிறீங்களோ அதை நல்லா இதில் நல்லா தொட்டு எடுத்துக்கோங்க. துணியை வச்சு இந்த மாதிரி நல்லா தொட்டுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் வந்து தேய்ங்க. நல்லா
இந்த இடத்துல க்ரையான்ஸ் மார்க்கு பென்சில் மார்க் இருக்கிற இடத்துல வந்து இதை தேய்ங்க. ஸ்கெட்சுக்கு வந்து இது அந்தளவு போகாது, க்ரையான்ஸு பென்சில் மட்டும் நல்லா போகும். எந்தெந்த இடத்துல இருக்குதோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஈரமானாலே உங்களுக்கு வந்துடும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் க்ரையான்ஸ் மார்க் பென்சில் மார்க் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணியை வச்சு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாலே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஈர துணியை வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடச்சிடுங்க. பாருங்கள் நல்லா தொடச்சதுக்கப்புறம் அது எந்த அளவு க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ க்ரையான்ஸ் மார்க் பென்சில் மார்க் இருந்தது எந்த அளவு க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற க்ளீனிங் டிப்ஸ் எது சொல்லி பார்த்துட்டோன்னா, நம்ம உட்டன் சாப்பிங் போர்டு ஆகட்டும். சாப்பிங் போர்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கிச்சனில் இதை தானே யூஸ் பண்ணுறோம், உட்டு யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இதே தான். நல்லா வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா, போர்டு வந்து சோப்பை போட்டு மேக்ஸிமம் உட்டன் போர்டு கழுவாதீங்க. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணி கழுவுங்க. இதில் என்னென்னா, நான் அந்த தக்காளி அந்த மாதிரிலாம் காய் வெட்டும் போது அதோடய கலர்லாம் வந்து அப்படியே போய் ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். உட்டன் ஷாப்பிங் போர்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது தான். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான திங்ஸ்லாம், ரொம்ப அதிகமான திங்ஸ்லாம் கிடையாது. ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, ஒரு லெமனை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கீழெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி பட்டு வந்து ஒரு மாதிரி கலர் அதாக ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த தண்ணியோடு இப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபுல் ஈரமும் கீழே இறங்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கீழே இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி கலர் ஆகுது, ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆக ஆரம்பிச்சிருது இல்லையா. அதெல்லாம் வந்து நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இந்த லெமன் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹாஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக போர்டில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி தேய்ங்க போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு பக்கமுமே நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் இதே இது பிளாஸ்டிக் போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சாலே உங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி லைன் லைனாக விழுந்துருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் இருக்க அழுக்கெல்லாம் கூட நமக்கு வர ஆரம்பிச்சிடும். லெமனை நல்லா அழுக்கு இருக்க இடத்துல ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லெமன் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லெமனே அப்படியே எடுத்து பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை எங்கெங்கே லெமன் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே பேக்கிங் சோடா வந்து வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் ஒரு நிறைய அழுக்காக இருக்கிற இடம், கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இருக்கிற இடத்துல ஒரு 2-3 டைம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா தான் வந்து அந்த பிளாக் எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். பாருங்கள் உங்களுக்கு தேய்க்கும் போதே ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் இருந்த கலருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. ஃபுல்லாக ரெண்டு பக்கமே நல்லா தேய்ச்சிடலாம். இதுக்கு வேற எதுவும் நீங்கள் இதை தேய்க்கிறதுக்குன்னு வேறு எதுவும் ஸ்க்ரப்பர் கூட போட்டு தேய்க்க வேண்டாம். அந்த லெமனை வச்சே நம்ம நல்லா தேய்ச்சாலே போதுமானது தான். அந்த கேப்பில் இருக்கிற அழுக்கு, அப்புறம் க்ராச்சஸாக இருக்கிற இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்துடும். நல்லா தேய்ச்சிட்டு தண்ணி வச்சு கழுவிடுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தப்பதுக்கும் இப்போவும் கலர் எந்த அளவு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அழுக்காக இருந்த இடம்லாம் எவ்வளோ கலர், பிளாக்காக இருந்த இடம்லாம் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நல்லா க்ளீன் பண்ணால் போதும். மேக்ஸிமம் சோப்பை போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. உட்டன் சாப்பிங் போர்டை பொறுத்தளவு அந்த சோப்பெல்லாம் போய் அந்த நம்ம க்ளீன் கட் பண்ணும்போது இருக்கிற அந்த க்ராச்சாக இருக்கிற இடத்துலலாம் போய் வந்து உங்களுக்கு அப்படி போயிருந்துக்கிடும். இவ்வளோ தான், சிம்பிளான மெத்தடு தான் சாப்பிங். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறது வந்து பர்னர் தான். கேஸ் பர்னர் வந்து இந்த மாதிரி கழுவி க்ளீனாக நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாக அப்படி கோல்டன் கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதை க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். எந்த மாதிரி பிளாக்காக இருக்குது பாருங்கள் என்னோடய பர்னர் வந்து. ஒரே ஒரு திங்ஸ் தான் இதுக்கு, வேறு நிறைய திங்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக கழுவிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்கு. பர்னர் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ரவுண்டு பாத்திரமாக ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, ஏன்னா அதை ஊற வைக்கிறதுக்காக நமக்கு வேணும். ஏன்னா இந்த லிக்விடை நம்ம வந்து கையில் படாத அளவு யூஸ் பண்ணிக்கிடும், ஹாப்பிக் தான் எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நல்லா அது மேலே அப்ளை பண்ணி விடுங்க. பாருங்கள் நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறத, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிங்க. நல்லா எங்கெங்கே ஃபுல்லாக அந்த கேப்லாம் வந்து உங்களுக்கு நல்லா அடைப்பாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக போயிடும், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். நல்லா ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு கை யூஸ் பண்ண வேண்டாம், நான் ஒரு ஓல்டு ப்ரஷ்ஷை தான் வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கமும் திருப்பி உள்ளேயும் நல்லா அந்த லிக்விடை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நல்லா தெரியும். உள்ளேயும் பண்ணிங்கன்னா தான் அந்த அதில் அந்த ஹோல்ஸில் இருக்கிற சின்ன சின்ன அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா கூட, நமக்கு நார்மலாக பால் அந்த மாதிரிலாம் பொங்கும்போது அது போய் எப்படியும் உள்ளே போய் ஏதாவது பொங்குனுச்சுன்னா அதில் போய் ஒட்டிகிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக போயிடும். இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 75 மினிட்ஸ் வர அப்படி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அது தனியாக தண்ணி தனியாக வந்துடும், ஒரு மாதிரி தண்ணியாட்டம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ப்ளூ கலர் தனியாக அந்த தனி ஒரு மாதிரி தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இல்லை எந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணலை, அந்த லிக்விடு தான் அந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஒரு 75 மினிட்ஸ் வர வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு மேக்ஸிமம் கையில் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, நார்மல் பிளாஸ்டிக் க்ளவுஸு இல்லைன்னா கேரி பேக் மாதிரி வர்றதில் அதில் எந்த க்ளவுஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா கை பயங்கரமாக எரிச்சல் இருக்கும், நீங்கள் கைட்டு தே வச்சு நம்ம ஏதோ ப்ரஷ்ஷு ஸ்டீலு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்த கொடுத்து தேய்ச்சாலும் நல்ல மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது தான் அது வந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகும். அதே மாதிரி ரொம்ப பிளாக்காக இருக்கிறது ஒரு டைமில் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகாது, ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா தான் நல்ல க்ளீனிங் ஆகும். ப்ரஷ் இந்த மாதிரி இதுலேயே மெட்டல் ப்ரஷஸ்லாம் கிடைக்கி, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டிலே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மெட்டல் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் லைட்டாக அந்த லிக்விட் பட்டிருந்த இடத்துல எவ்வளோ பிளாக்காக இருந்தது, கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிளாக்காக இருக்கு, ரொம்ப அழுக்கு சேர விடாமல் ஒரு 15 டேஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ கூட க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கூட போதுமானது தான். பாருங்கள் தேய்ச்சது எப்படி இருக்குது, தேய்ச்சி அந்த கலர் சேஞ்ச் ஆனது, எவ்வளோ பிளாக்காக இருந்தது, எந்த அளவு சேஞ்சாக இருக்குது. இது வந்து 1 டைம் 2 டைம் அந்த மாதிரி தேய்ச்சது தான், உங்களுக்கு கைட்டு தேய்க்கும் போது எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிற பாருங்கள். இது வந்து 2 டைம் தேய்ச்சது, அது 1 டைம் தேய்ச்சது லிக்விட் வச்சு. கைட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கை ஃபுல்லாக அந்த மாதிரி பிளாக் ஆகிடும், இந்த மாதிரி தான் பிளாக் ஆகும் கைட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா, அது மாதிரி பயங்கரமாக எரிச்சல் ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 1 டைம் தேய்ச்சி கழுவுனது 2 டைம் தேய்ச்சி கழுவுனதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கேஸ் பர்னரையும் நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வர நல்ல க்ளீனிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.